ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அல்பாலா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட் மொபைல் செட்டிங்ஸ் பார்ட் டூ இப்போ நம்ம பார்க்க போகிறது செட்டிங் நம்பர் ஒன் பிளேஸ்டோர் பேரண்டல் கண்ட்ரோல் ப்ளேஸ்டோரில் பேரண்டல் கண்ட்ரோலு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் வந்து குழந்தைங்க கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதனால் மொ மொபைல் வந்து கெட்டுப்போகுது அப்படின்னு நிறைய யோசிக்கிறாங்க அதுக்காக கிட்ஸ் கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அடல்ட்ஸ் கண்டெண்ட்டை கிட்ஸுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பேரண்டல் கண்ட்ரோலை யூஸ் பண்ணலாம் இதில் ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கணும் ப்ளே ஸ்டோரில் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் செட்டிங்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணணும்னா அங்கே பேரண்டல் கண்ட்ரோல் பேரண்டல் இல்லை ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அது நம்மளோட ஓன் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இதில் பேரண்டல் கண்ட்ரோல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது சில இடத்துல மூ மூணு வயசு ஆறு வயசு ஏழு வயது ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டென்ட்டை பிளாக் பண்ணிக்கலாம் செட்டிங் டூ கூகுள் வெப்சைட் ஸ்டோரேஜ் கிளியரிங் கூகுளில் நம்ம பார்த்துட்ருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே கூகுளோட மெமரியில் ஸ்டோராய்டே இருக்கும் இது ஃபோனோட ஸ்பீடையும் பேட்ரி ட்ரைன் ஆகிடும் ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேங் ஆக ஆரம்பிக்கும் இது ஃபோனோட ஸ்பீடையும் ரிடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக கூகுளோட வெப்சைட்ஸ் நம்ம பார்க்குறத ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும் அது எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதானே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம் ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் ரைட் சைட் கார்னரில் த்ரீ டாட்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த செட்டிங்ஸ் உள்ள போனால் கீழே வந்து சைட் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த சைட் செட்டிங் ஸ்க்ரால் பண்ணி டவுன் பண்ணால் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஸ்டோரேஜ் எதுனான்னா நம்ம பார்த்த அன்வான்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே மெமரியாக அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அதை தான் நம்ம கிளியர் பண்ணணும் இந்த மாதிரி கிளியர் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரௌசிங் ஸ்பீடாக இருக்கும் ஃபோனும் சில சமயம் ஹேங்க் ஆகிறது ஆகும் செட்டிங் நம்பர் த்ரீ அவாய்ட் வெப்சைட்ஸ் ட்ராக்கிங் நம்ம ப்ரௌஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸும் கூகுளோட மெமரியில் ஸ்டோர் ஆகிறத பார்த்தோம் ஸோ ஸ்டோர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க தங்களோட நெட்ஒர்க்கு சர்வர் மூலமாக அவங்க மெசேஜ் சென்டிங் அண்ட் நம்மள ட்ராக்கிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ராக்கிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது டு நாட் ட்ராக் அப்படின்ற ஆப்ஷன் கூகுள் செட்டிங்கில் இருக்குது அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் இந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக எந்த வெப்சைட்டும் எந்த சர்வரும் நம்மளை ட்ராக் பண்ண முடியாது நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும் அதில் ஆப்ஷனில் போயிட்டு செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் கீழே ப்ரைவசி செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் டு நாட் ட்ராக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கணும் நாட் ட்ராக் இந்த ஆப்ஷன் ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக அதிலேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க எந்த சர்வரும் நம்மளோட பர்சனல் டேட்டாஸை திருட முடியாது செட்டிங் நம்பர் ஃபோர் வாட்ஸ்அப் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வாட்ஸ்அப்பில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண முடியுமா அப்படி ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த செட்டிங் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மூலமாக பாஸ்வேர்ட் போட்டு நம்ம அக்கௌண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் வேறு யாராவது ஹேக் பண்ண நினச்சா கூட அந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் அவங்களால் ஹேக் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம பர்சனல் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம் வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம் செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம் செட்டிங்கில் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதை எனேபிள் பண்ணுறோம் சிக் சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்ட் போட்டுக்கணும் நம்மளோட ஓன் பாஸ்வேர்ட் நான் சும்மா எனக்காக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணு இதில் நம்மளோட இமெயிலை பைன் பண்ணிக்கணும் ஸோ எனேபிள் பண்ணுறோம் இப்போது நம்ம அக்கௌண்ட் ப்ரொடெக்டட் நம்ம பாஸ்வேர்ட் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த டூ ஸ்டெப் பாஸ்வேர்டை கேட்கும் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் இது சேஃப்